வெல்கம் பேக் டு ரிஷி மூலம். தேவைக்காக உருவான ஒரு விஷயம் ஆடை. அது வந்து நம்ம வாழ்க்கையில் இப்போ பல்வேறு விஷயங்களுக்கு அடையாளமாகவே மாறிடுது. நம்ம இப்போ பேசினதுலேருந்து அது தெரிய வந்தது. ஆனால் இந்த ஒரு நம்பிக்கை, ஆள் பாதி ஆடை பாதிங்கிற நம்பிக்கை வந்து நம்ம சமூகத்தில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் இப்போ பேச போகிறோம். அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ரெண்டு கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. எழுத்தாளர் மிஸ் சல்மா அண்ட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா. ஐ வெல்கம் தெம் டு தி செட். ஹாய், இப்போ எனக்கு வந்து நான் எல்லா வருஷமும் ஸ்ப்ரிங் சீசன் ஆகும்போது என் வார்ட்ரோபை பார்த்துட்டு நிறைய யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடுவேன். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு ரெண்டு மூணு க்ளோத்ஸ் வந்து நான் அதை அப்படியே விட்டுருவேன். அது எவ்வளோ பழசானாலும் நான் விட்டுருவேன். எஸ்பெஷலி ஒரு பஜாமா செட் நான் வாங்கினதை நான் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப சிக்கனமாக தான் செலவு பண்ணேன். என்ன நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்கனம் பண்ணி நான் வேலை செஞ்சு அந்த காசில் வாங்கின ஒரு பஜாமா செட் தான். அது கிழிஞ்செல்லாம் போயிருக்கு இப்போ. ஆனால் அதை நான் எப்போவே தூக்கி போட மாட்டேன். அது எனக்கு ரொம்ப மெமரி ஒட்டி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீலிங் உள்ள ஒரு இது விஷயம். அந்த மாதிரி உணர்வுகளுக்கும் ஆடைக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு ஒரு எக்ஸாம் எழுத போனோன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வாங்குன்ற ஒரு அது ஒரு லக்கி ட்ரெஸ்ன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்கு உங்ககிட்ட இருக்கு. அதை போட்டு தான் போவீங்க எக்ஸாம்னாலே? அது எப்பயுமே இல்லை. எந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்போ அந்த எக்ஸாமுக்கு. சரி, இது மாதிரி தான் கேட்குறேன். எனக்கு வந்து ஒரு ஆண்ட் இருந்தாங்க, மை லாஸ்ட் ஆண்ட், எங்கள் அப்பாவோட கடைசி தங்க. பட் அவங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. பட் அவங்க வந்து எனக்கு 9th ஸ்டாண்டர்டில் வாங்கி கொடுத்த ஒரு ட்ரெஸ். இட்ஸ் அ ப்ளூ கலர் ஃப்ளோரல் ட்ரெஸ் அண்ட் ஆல் தட். அது வந்து அப்போது அது ஒரு நார்மல் சிந்தட்டிக் வேர் தான். பட் ஷீ பாட் இட் ஃபார் மீ ஒரு நைட், என்னோடய பர்த்டே கொஞ்ச நாள் முன்னாடி நைட் கொண்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்து. அண்ட் அந்த ட்ரெஸ் வந்து அவங்கள பார்க்க போகும்போதெல்லாம் நான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போவேன். அண்ட் ஆஃப்டர் ஹர் டெத் டில் நவ், இப்போ வரைக்கும் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது. எனக்கு அது டைட்டாக எடுத்தனாலும் லாண்ட்ரி கொடுத்து அதை பத்திரமா அயன் பண்ணி என்னோட வார்ட்ரோப்ல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல அது இருக்கும். இப்போ நம்ம பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒருத்தரோட மெமோரியலுக்கு போறீங்க, இந்திரா காந்தியோட மெமோரியலுக்கு போறீங்க, அங்கே இப்போவும் அவங்க இறந்த அன்னைக்கு கட்டின சாரி அந்த ஹோல்ஸோட அங்கே இருக்கும். காந்தியோட ட்ரெஸ்ஸஸ் இன்னும் வந்து அவரோட காந்தி ஸ்மிருதியில இன்னும் இருக்குது. ஸோ ஒரு அவங்களோட மெமரியாக வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ ட்ரெஸ் ஹாஸ் அ வெரி இமோஷனல் கனெக்ஷன் டு வித் அஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். எங்கள் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, பேர் சுப்பிரமணியன் ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் என்னோடய பிறந்த நாளுக்கு என் கூட நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கோயிலுக்கு வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு இன்னமும் என்னோடய நினைவாக என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேன்னா கண்ணு கண்டிப்பாக கலங்கும். ஹவ் ஸ்வீட், ஹவ் ஸ்வீட். இப்போ இப்போ பிஜி சேர்ந்தவொடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் பர்த்டேக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. நல்ல சூப்பர் ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னென்னா அது போட்டால் அழுக்காயிடுன்னு சொல்லிட்டு நான் போடாமே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கி கொடுத்தது எங்கடா என்ன விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், போட்டுவா போட்டுவான்னு சொன்னோன்னே நான் ஒரே ரோடு தான் போட்டு வந்தேன். லைஃப் லாங் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏம்ல அப்படி அதை பத்திரமா வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மீடியாவில் பேசுறதுக்காக போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அப்போ வந்து வீட்டில் இந்த மாதிரி நான் பேச போகிறேன் மீடியாவில், எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், வாங்கி கொடுங்க புதுசாக அப்படின்னு கேட்டப்ப எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை வாங்கி கொடுக்க முடியாது, நீ இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு நீ போய் பேச அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய பழைய ட்ரெஸ் நான் போட்டு ஸ்டேஜில் ஏறுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி என்னோடய அப்பா சர்ப்ரைஸ் அங்கே வந்து நின்னார். நின்றுட்டு ஒரு கவர் கொடுத்து இதில் ஷர்ட் இருக்குது, நீ போட்டு போய் பேசு அப்படின்னு சொன்னார். பெரிய அண்ணா தான், உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை உன்னை அள வைக்கணும்னு நினச்சி அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி பின்னாடியே எங்கள் அப்பாவை விட்டு என் பிரதர் வாங்கி கொடுத்து அனுப்பலாம். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரலும் நான் அந்த ஷர்ட்டை ப்ரோக்ராம்ஸில் போடலன்னா கூட அயன் பண்ணி எப்பவும் என் பேக்லேயே என் கூடவே இருக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சிருப்பீங்களே. உங்களுக்கு ட்ரெஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தான் சொல்றீங்க, ஆனாலும் எல்லா மனுஷனுங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி யாராவது கதைகள் வச்சிருக்கீங்களா? இல்லை, ஐயோ இன்னார் வாங்கி கொடுத்தாங்க, அத்தை வாங்கி கொடுத்தாங்க, மாமா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றது எங்களால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் இந்த குறிப்பிட்ட துணியை போட்டு போனால் என்னால் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் சரி அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. அவங்க கூட சொன்னாங்க, இந்திரா காந்தி அவங்களோட ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க, காந்திஜியோட ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆடைகளால் தலைவர்களுக்கு மரியாதை இல்லை, அந்த தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையால் ஆடைகளுக்கு மரியாதை வந்திருக்கு. ஆடைக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லா பொருட்களையும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பொருள் அவங்களோட ஆடையும் வச்சிருக்காங்க. அதை நீங்க பெரிய பெருது பட்டு. சரி, ஓகே. விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்ததை பத்தியே பேசலாம். அந்த மெமரிஸ், அது உணர்வு சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னு அதை எனக்கு சொல்லுங்க. 5வதுக்கு மேல படிக்கும் போது எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா
ஏன்னா எனக்கு இவ்வளோ நான் எங்கே இவ்வளோ தூரம் இருந்து இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு அந்த பள்ளி படிப்பு. அந்த அந்த பள்ளியோட ஞாபகமாக என்னால் அந்த யூனிஃபார்ம் வச்சிருக்கிறேன். பியூட்டிஃபுல், நீங்கள் தான் உண்மையாக பேசியிருக்கீங்க. இந்த பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு மனசு பட்டது நல்லா உண்மையாக அதை சொல்லியிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் தட், தேங்க்யூ வெரி மச். இந்த பக்கம் என்ன சொல்லுங்களேன். அம்மா வந்து மதுரையில் இருக்காங்க. நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஞாபகத்தமாக இருந்து அவங்களுடைய புடவை வீட்டில் இருக்கும்போது ஒன்றாவே இருப்போம், நைட்டு ஒன்றாவே தூங்கியிருப்போம். இன்னும் அவங்களோட ஞாபகத்தமாக இன்னும் அந்த புடவை வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு ஈர்த்தப்படக்கூடும் சொல்லுவாங்க. இது மூட நம்பிக்கைகள் இல்லை, என்னுடைய உணர்வுகள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முத முதல்ல ஒரு ஷார்ட்ஸு ட்ரௌசர் போட்டுன்னு ஒரு செட்டப் போட்டுன்னு யூனிஃபார்ம் போடும்போது நான் என் பிள்ளையும் படிக்க போகிறான்டா அப்படின்னும் போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அந்த யூனிஃபார்மும் இன்னமும் அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். இன்னமும் சைல்டிஷாக ஃபீல் பண்ணுவேன் அது பார்க்கும்போதுலாம். அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது உங்கள் அம்மாவுக்கு எப்படி ஃபீல் இருக்கும், நீங்கள் இப்போவும் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது? இப்பயும் என் பிள்ளை அந்த மாதிரி படிக்க போனானா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு யங்காகி ஒரு 30 வருஷம் பேக் போயிட்டு திரும்ப அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அதை. ஹவு ஸ்வீட், ஹவு ஸ்வீட். சரி, என் பையன் முதல் முதல் வேலைக்கு போய் சேர்ந்தோன்னே புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவன் வேலைக்கு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் அந்த புடவையை நான் பார்க்கும்போதெல்லாம் அம்மா நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த புடவை தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து கொடுக்கறது அந்த புடவை தான். அவன் எந்த சூழ்நிலையில் கொண்டு வந்தான், எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கிறது எனக்கு தான் தெரியும். வந்து புடவை வந்து பெருசு இல்லை, ஆடை வந்து பெருசு இல்லை, நம்ம பையனோட பாசம் எப்படி அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சானே அதுதான் எனக்கு ரொம்ப அது ஒரு அடையாளம். நான் இன்னும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். மெமரிஸ் ஒட்டி இந்த பக்கம் சொல்லலாம், உங்களுக்கு மெமரிஸ் ஒட்டி ஏதாவது ஆடைகள் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷர்ட் எடுத்தான், 2 ஷர்ட் எடுத்தான். ஒன்று அவன்தோ எந்தோ சேமாக இருக்கும், சேம் கலர் சேம் டிசைனு. அப்போ அது நார்மலாக இருந்தது, எதுவும் தெரில. நானும் அவனும் சண்டை போட்டு ஒரு கேப் வந்துடுச்சு. அந்த டைமில் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அதை போடும் போதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்து மறுபடியும் நாங்கள் சேர்றதுக்கு அந்த ட்ரெஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், சச் எ ஸ்வீட் ஸ்டோரி. கல்யாணத்துக்கு அடுத்த புடவை வந்து கிராமப்புறங்கள் வந்து கூறப்படவை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இன்னமும் அதை வச்சுருக்காங்க. அதை எப்போ அதை முடித்துவாங்கன்னா January 1st. அப்போதான் அவங்களுக்கு ஆனிவர்சரியா? ஆனிவர்சரி கிடையாது, வருஷத்தில் முதல் நாள் இதை கட்டினா அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து மகிழ்ச்சியாக அந்த மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அடுத்து இந்த பக்கம் சொல்லுங்க மெமரிஸ். என்னோட அதர்ஸ் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நாங்கள் சாரிலாம் மாற்றிப்போம், ஆனால் எல்லாருமே என் கல்யாணப்பட்டு போனவங்க கண்ணு நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் நீ அதை மட்டும் கொடுக்க மாட்டேன், அது நான் தரமாட்டேன். அப்புறம் கல்யாண நாள் அன்னைக்கு அந்த சாரியை தான் நான் உடுத்திப்பேன். அது ஒரு உணர்வு இருக்குது கண்டிப்பாக. அந்த ட்ரெஸ்ஸுன்ற அந்த கல்யாண நாளும்போது அதை கண்டிப்பாக ஒரு தடவை கோயில் போயிட்டு தான் உடுத்திப்பேன் நான். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். உணர்வு சம்மந்தமாக நீங்கள் நிறைய பாசிட்டிவாக விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது அவர் ஞாபகம் வந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்பை கலைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஷிப் அதை ரீயுனைட் பண்ணிட்டு எல்லாம் சொன்னீங்க. இல்லை நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட வந்திருக்கலாம் ஆடைனால. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யார்கிட்டயா இருக்கா? சமீபத்தில் ஒரு தம்பியை ஒரு தொழிற்கல்வி கூடத்தில் சேர்க்கறதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்து கருப்பு சட்டை, கொஞ்சம் முடி அவர் மாதிரி நீளமாக வச்சுருந்தப்போ, இந்த கையில் ஒரு காப்பு, வரவேற்பு அறையில் இருந்தவர் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா அந்த இடத்துக்கு உரிய நபர் அங்கே இல்லை, அவரோட எண் கிடைக்குமா பேசுறதுக்கு, இவ்வளோ தான் நான் அவரை கேட்டேன். அதே நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா வேறு ஏதோ ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு, கொடுக்க முடியாதது அதை மாத்திரம் சொல்லுங்கள், அதிகாக எது கோவப்படுறீங்க? நான் எதுவும் தவறாக கிடையாது, அவரோட எண் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அவரோட எண் கொடுங்க அப்படின்னு கூட கேட்கல. அப்படியே வாக்குவாதம் தொடங்குது. கடைசியாக கொஞ்சம் வாக்குவாதம் முத்தி, நீங்கள்லாம் அப்படி தான் பேசுவீங்க? நீங்கள்லாம்னா அப்படின்னா அந்த கருப்பு உடை, இந்த முடி அப்படி வச்சிருது, காப்பு, இதெல்லாம் சினிமாவில் வெள்ளையாக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு டைலாக் வருதுல்ல, அந்த மாதிரி. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பாய்ஸும் கொஞ்சம் கேர்ள்ஸும் வச்சு ஒரு நாடகம் பயிற்சி பண்ணிட்டுருந்தோம். ஒரு 6 மணி ஆகிடுச்சு, சரி மறுநாள் வந்து ஆண்டு நடந்தால் நீங்கள் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். டேப் ரிகார்டர் இந்த போடுறது கொள்றதுலாம் ஒரு எங்கள் ஸ்கூலோட பியூன் இது மாதிரி இருக்க ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் போன, ஷூ இல்லாமல் அவர் ஸ்கூலுக்கு வரமாட்டார். நான் பொதுவாக வழக்கமாக தாடி வச்சுருந்தேன், நான் இப்போ நிறைய தாடி வச்சுருப்பேன், தாடி வச்சுன்னு ஒரு மாதிரி இருந்திருந்தேன். ஒரு பேரண்ட்டு தபார்னு கேட்டை திறந்து கிரௌண்டில் இருந்தோம். மேலே உள்ளே வந்தார், என்கிட்ட வந்து என்ன நினச்சிக்கிறேன், 3:30 ஸ்கூல் விடணும் ஆண்டு விடான்னு சொல்லிட்டு இப்போ பொம்பளை பசங்க இது பண்ணுறேன் அது பண்ணுறாங்க, அவர் திட்டுகிறார். யாரை திட்டுறாருன்னா அவர் அந்த டேப் ஆப்ரேட் பண்ணவும் திட்டுகிறாரு. எனக்கு ஒரே சந்தேகம், அப்புறம் ஏன் பார்த்து திட்டுறாருன்னு சொல்லி போதா கஷ்டம் என்ன தான் திட்டுக்கிறாரு. அப்புறம் சார் யாரங்க திட்டுறீங்கன்னு, யாரங்க என்னங்க பிரச்சனை கேட்டால், இல்லை எங்கள் பொண்ணு இது மாதிரி வந்துருக்குது, வீட்டுக்கு ஒரு தூரம் போனோம், 6:30 ஆச்சு, இன்னும் அனுப்பாமல் இருக்கிறார். அவர் என்ன தான் நினச்சிக்கிறார், வாத்தியார்னா அவருக்கு 1000 வேலை இருக்கலாம், வேலை இல்லாமல் எங்களுக்கு வேலை இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எங்கள் நான் தாங்க தமிழாசிரியர், இப்போ என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் உடனே, ஐயோ சாரி சார், உங்களை பார்த்தா வாத்தியார் மாதிரி தெரியல, அதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு இருக்கு. நான் அப்போ கேட்டேன், சார் சார்னா எப்படி இருக்குன்னு கேட்டேன். சிரிச்சுட்டு தலையை செஞ்சுன்னு போயிட்டார். அவர் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், உன்னை பார்த்தா இன்ஜினியர் மாதிரியாடா இருக்குது,
இப்படியே தான் இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் இங்கே பாரு, உன்னை பார்த்தா இன்ஜினியர் மாதிரியே தான் இருக்குதா. அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்ஜினியர் படிச்சியா பண்ணின்னு, உன்னை படித்தா படித்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி நான் நிறையா தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஆகா ட்ரெஸ்ஸு கிடைக்கிற கூட மரியாதை கூட மனுஷனு கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் நிறையா தடவை வந்துருக்கு. இப்போ பேசினதில் தெரிஞ்சது உடை வந்து நிறைய உணர்வுகளுக்கு நெருக்கமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அது நல்ல இனிமையான நினைவுகள், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வேதனை உள்ள நினைவுகள். எப்படி பார்த்தாலும் உடை வந்து நம்ம சமூகத்தில் நிறைய தாக்கங்கள், அதை ஏற்படுத்துகிற தாக்கங்கள் நிறைய இருக்கவே இருக்குது. இது மாதிரி இன்னும் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்துதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். ரிஷி மூலம் தேடல் தொடர்.